வணக்கம் செய்திச்சுடம் மெரினாவில் கருணாநிதி நினைவிடம் ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் மெரினா கடற்கரையில் மறைந்த முன்னாள் முதல்வர்கள் அண்ணாதுரை கருணாநிதி ஆகியோரின் நினைவிடத்தை முதல்வர் ஸ்டாலின் இன்று மாலை திறந்து வைக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க திமுக தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார் எட்டு ஏக்கரில் அமைந்துள்ள நினைவிடத்தில் கலை இலக்கியம் அரசியல் ஆகிய துறைகளில் கருணாநிதி முத்திரை பதித்ததன் அடையாளமாக உதயசூரியன் போன்று முகப்பில் மூன்று வளைவுகள் அமைக்கப்பட்டுள்ளது கலைஞர் உலகம் என்னும் பெயரில் அருங்காட்சியகமும் கருணாநிதியின் வாழ்க்கை வரலாறு தொடர்பான புகைப்பட தொகுப்புகளும் அமைக்கப்பட்டுள்ளது நினைவிட திறப்பை முன்னிட்டு சென்னையின் பல்வேறு இடங்களிலிருந்து நூற்று ஐம்பது சிறப்பு பஸ்களும் மின்சார ரயில்களும் கூடுதலாக இயக்கப்பட உள்ளது கூட்ட நெரிசலை பயன்படுத்தி திருட்டு உள்ளிட்ட குற்ற சம்பவங்களை தடுக்க சிசிடிவி கேமராக்கள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுகின்றனர் ஜாதி அலசுகிறது நெல்லை நாங்குநேரியில் கடந்த ஆண்டு பள்ளி மாணவன் மற்றும் அவரது குடும்பத்தினர் சக மாணவர்களால் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டனர் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய பதினேழு வயதுடைய பிளஸ் டூ மாணவர்கள் நான்கு பேர் உட்பட ஏழு சிறுவர்கள் கைது செய்யப்பட்டு கூர்நோக்கு இல்லத்தில் சேர்க்கப்பட்டனர் இதையடுத்து பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே சாதி இன உணர்வுகள் காரணமாக உருவாகும் வன்முறைகள் பற்றி ஆய்வு செய்ய அரசு திட்டமிட்டது ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் தமிழக அரசு கமிட்டி அமைத்தது பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களை கேட்டு அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக அரசு பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களின் வசிப்பிட விவரங்களை சேகரிக்கும் பணியை பள்ளிக்கல்வித்துறை துவங்கியுள்ளது அரசு பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களின் வசிப்பிட விவரம் ஒரே ஜாதி ஒரே பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஒரே பள்ளியில் நீண்ட காலமாக பணியாற்றுகின்றனரா அவர்கள் ஜாதி ரீதியான குழுவாக செயல்பட்டு மற்ற ஜாதி ஆசிரியர்கள் மாணவர்களிடம் பாகுபாடு காட்டுகின்றனரா என்ற விவரங்கள் சேகரிக்கப்படுகிறது பள்ளிகளில் ஜாதி பாகுபாட்டை தவிர்க்க தேவையான பரிந்துரைகளை அரசுக்கு வழங்க இந்த கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது என கல்வித்துறை அதிகாரிகள் கூறினர் கட்சி துவங்கும் மீனவர்கள் அரசியல் காட்சிகள் மாறும் தமிழக மீனவ சங்கங்கள் ஒருங்கிணைந்து சென்னை காசிமேட்டில் நேற்று ஆலோசனைக் கூட்டம் நடத்தினர் அனைத்து மீனவர்கள் சங்க தலைவர் நாஞ்சில் ரவி தலைமையில் பல்வேறு மீனவ சங்கங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றனர் மீனவர்கள் நலன் காக்க புதிய அரசியல் கட்சி துவங்க உள்ளோம் என கூட்டத்தில் அறிவித்தனர் கட்சி துவங்க காரணமான அதிமுக திமுக கட்சிகளுக்கு நன்றி திருவள்ளூரில் துவங்கி கன்னியாகுமரி வரை அறுநூற்று பத்து மீனவ கிராம பிரதிநிதிகள் கட்சியில் இணைய உள்ளனர் தமிழகம் முழுவதும் மீனவர்களுக்கு பனிரெண்டு சதவீத ஊட்டு உள்ளது அதிமுகவில் உள்ளது போன்ற சட்ட விதிகளை பின்பற்றி கட்சி உருவாக்கப்படும் பொதுக்குழு உறுப்பினர்கள் மூலம் நிர்வாகிகள் நியமிக்கப்பட உள்ளனர் கட்சி துவங்க சட்ட வல்லுநர் குழுவை அமைத்துள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் போட்டியிட உள்ளோம் சென்னையில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடத்தி கட்சி பெயர் சின்னத்தை அறிவிக்க உள்ளோம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் ஐம்பது தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் நூறு தொகுதிகளில் வெற்றியை நிர்ணயிக்கும் சக்தியாக உருவெடுப்போம் என மீனவ சங்க நிர்வாகிகள் பேசினர் பிளஸ் டூ பொதுத் தேர்வு இறுதிக்கட்ட பணிகள் தீவிரம் தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு மார்ச் ஒன்றாம் தேதி தொடங்குகிறது தேர்வை ஏழு புள்ளி ஒன்று ஐந்து லட்சம் பேர் எழுதுகின்றனர் தேர்வு சுமூகமாக நடைபெற தேர்வுத்துறை பல்வேறு முன்னேற்பாடுகளை செய்துள்ளது தமிழகம் முழுவதும் பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்காக மூன்றாயிரத்து முன்னூற்று இரண்டு தேர்வு மையங்களும் பத்தாம் வகுப்புக்காக நான்காயிரத்து நூற்றி ஏழு மையங்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன முறைகேடுகளை தடுக்க நான்காயிரம் பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன வினாத்தாள் வைக்கப்பட்டுள்ள மையங்களில் இருபது நான்கு மணி நேரமும் ஆயுதம் தாங்கிய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் தேர்வுக்கு இன்னும் மூன்று நாட்களில் உள்ள நிலையில் இறுதிக்கட்ட பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது போக்குவரத்து விதிமீறல் வீடு தேடி அபராத ரசீது சென்னையில் விதிமீறலில் ஈடுபடும் வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்து வருகின்றனர் கண்காணிப்பு கேமரா பதிவுகளை கண்காணித்தும் அபராதம் விதிக்கப்படுகிறது விதிமீறலில் ஈடுபடுவோரின் மொபைல் நம்பருக்கு போலீசார் தகவல் அனுப்புகின்றனர் கட்டத்தவறினால் கால் சென்டர் வாயிலாக நினைவூட்டப்படுகிறது இந்த திட்டத்தின் அடுத்த கட்டமாக விதிமீறலில் ஈடுபடுவோரின் வீட்டிற்கு சென்று அபராத ரசீது கொடுப்பதை போக்குவரத்து போலீசார் துவக்கியுள்ளனர் சென்னையில் சோதனை ரீதியாக இந்த நடைமுறை துவக்கப்பட்டுள்ளது வீடு சென்று அபராத ரசீது தருவதில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் உள்ளன இதை எந்த வகையில் சரியாக செயல்படுத்த முடிகிறது என்பதை பார்த்து மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என போக்குவரத்து போலீசார் தெரிவித்தனர் தென் தமிழகத்தில் இன்று மழைக்கு வாய்ப்பு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென்தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் தமிழகம் புதுச்சேரி காரைக்காலில் இருபத்தி எட்டாம் தேதி முதல் மார்ச் இரண்டாம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும்